சும்மா இருந்தவங்க செத்த ஊங்கி ஊதி கிடந்தால ஆண்டிப்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து துப்பு கட்டவன்னு சொல்லுவான். ஒரு நல்ல குணமுள்ளவனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்கக்கூடியவன் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை துப்பு கட்டவன்னு யார் வாழையிலையும் வருமா? அப்ப வந்தாலே அவன் எவ்வளவு தடங்கட்டவன் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. எங்க வீட்டுல ரைடு நடந்துச்சு. நான் எந்த ரெக்கார்டையும் மறைக்கல, எந்த ரெக்கார்டையும் தூக்கி வெளியே போடல. என்னுடைய ஓட்டுநர்கிட்டயோ அல்லது எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்கள்ட்டயோ கொடுத்து மறைச்சு கொண்டு போய் பொறிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி தூக்கி போடல. ஆனால் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர் வீட்டுல ரைடு நடந்த போது அவருடைய ஆவணங்கள் என்னென்ன சொத்துக்கள்லாம் அவர் வாங்கியிருக்காருங்கிறதுக்காக வேண்டி ஒரு டிஸ்க்ல வச்சிருந்தார். அந்த டிஸ்கு அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் தூக்கி வெளியே போட்டு தன்னுடைய டிரைவர் மூலமாக வெளியே அனுப்பி ஆவணங்களை அளித்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர முடியுமா முடியாதா? அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு லட்டு மாதிரி இன்னொரு கேசையும் தர்றோம். விஜயபாஸ்கருக்கு தினசரி ராத்திரி 11 மணிக்கு மேல வேலை என்னன்னா அன்னைக்கு என்ன கணக்கு வந்துருக்குன்னு பார்ப்பான். 1 கோடி ரூபா வரலன்னா அன்னைக்கு தூங்க மாட்டான். அதுதான் விஜயபாஸ்கருடைய பொழப்பு. பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பேச வேண்டாமா? குட்கா கேஸ், போதை பொருள் கேஸ், யாரு மேல வரலாம், யாரு மேல வேணாலும் வரலாம். ஒரு மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது அந்த வழக்கு வரலாமா? இதை விட கேவலமான மனிதன் வேறு எவன் இருக்க முடியும்? இந்த கேவலமான மனிதன் வந்து எங்களை பத்தி பேசுறீங்களா? சவால் எடுத்துக்குவோம். நாங்க 6 தொகுதியும் கான்செப்ட் பண்ணி 6 ஜெயிச்சு 100க்கு 100 புதுக்கோட்டை. அப்படி என்று மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சியை அசைக்க எந்த கொம்பனாலும் முடியாது. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எடப்பாடியை கவுக்க போற மொத ஆளு விஜயபாஸ்கர் தான். அண்ணாமலைக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கான். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவரை நீக்குவதற்கான நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இறங்கி இருக்கிற முதல் நபர் விஜயபாஸ்கர். எந்த துரோகத்துக்கு அஞ்சாதவர். யாரோ ஒருத்தர் வந்து துப்பு கட்டவன்னு சொல்லுவா. ஒரு நல்ல குணமுள்ளவனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்கக்கூடியவன் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை துப்பு கட்டவன் யார் வாழையிலையும் வருமா? அப்ப வந்தாலே அவன் எவ்வளவு தடங்கட்டவன் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. எங்க வீட்டுல ரைடு நடந்துச்சு, இன்கம் டாக்ஸ் ரைடு. நான் எந்த ரெக்கார்டையும் மறைக்கல, எந்த ரெக்கார்டையும் தூக்கி வெளியே போடல. என்னுடைய ஓட்டுநர்கிட்டயோ அல்லது எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்கள்ட்டயோ கொடுத்து மறைச்சு கொண்டு போய் முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி தூக்கி போடல. ஆனால் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் ரைடு நடந்த போது அவருடைய ஆவணங்கள் என்னென்ன சொத்துக்கள்லாம் அவர் வாங்கியிருக்காருங்கிறதுக்காக வேண்டி ஒரு டிஸ்கில் வச்சுருந்தார். அந்த டிஸ்க்கு அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் தூக்கி வெளியே போட்டு தன்னுடைய டிரைவர் மூலமாக வெளியே அனுப்பி அதெல்லாம் வெளியே போயிடுச்சு. அப்போ ஆவணங்களை அளித்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர முடியுமா முடியாதா? அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு லட்டு மாதிரி இன்னொரு கேசையும் தர்றோம். நம்ம செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையே ஆவணங்களை, அதாவது வருவாய் வருமான வரித்துறை ஈடி போன்றவை வந்து அவர் வீட்டில் சோதனை செய்த போது அங்கே இருந்து ஆவணங்களை எல்லாம் வெளியே தூக்கி அழித்து, ஏன்னா அது வந்து கோடிக்கணக்காக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதா இருக்கலாம், என்ன வேணாலும் ரெக்கார்டு இருக்கலாம். ஆனால் அந்த ரெக்கார்டை அழித்தார். அழித்த குற்றத்துக்காக அவர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் என்று வருமான வரித்துறையையும் ஈடியையும் கேட்கின்ற உரிமை இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை நாம் செய்ய போகிறோம். ஏன்னா சும்மா இருந்தவன் செக்க ஊங்கி ஊதி கிடந்தாலும் ஆண்டிம்பாங்க. அவன் சும்மா போயிட்டு வர வேண்டியதானே. ஆஸ்பத்திரிக்கு பெயிண்ட் அடிச்சதை தவிர வேறு என்ன பண்ணா? இழுப்பூர் ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு 7 டாக்டர் போட்டிருந்தா, நீ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த போது எந்த காலத்திலாவது 7 மருத்துவர் இழுப்பூர் மருத்துவமனைக்கு போட்டிருந்தியா? அல்லது இழுப்பூர் மருத்துவமனையில் என்ன புதுசாக பண்ண? எல்லா மருத்துவமனையிலையும் நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு அது வெளியே ஒரு பல பலன்னு காமிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு போனதை தவிர வேறு என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா? அதுக்கு நாங்கள் வந்து டிவிஎஸ்ல இன்னொரு பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை மட்டும் குறிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே கடந்த அதிமுக ஆட்சியிலே பழுதுபார்க்கப்பட்டது என்கின்ற பெயர் போர்வையிலே அங்கே என்னென்னலாம் பெயிண்டை போட்டு அடித்து பணம் எடுத்துகிட்டு போறீங்க, அதன் மூலமாக 8,00,000 ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா விஜயபாஸ்கருக்கு தினசரி ராத்திரி 11 மணிக்கு மேலே வேலை என்னென்னா அன்னைக்கு என்ன கணக்கு வந்துருக்குன்னு பார்ப்பான். 1 கோடி ரூபா வரதுன்னா அவனை தூங்க மாட்டான். அதுதான் விஜயபாஸ்கருடைய பொழப்பு. நாங்கள்லாம் அப்படி இல்லை, மக்கள் படி பார்த்துவதுதான் எங்களுடைய பிழைப்பு.
ஏன்னா எங்கள் கையில் கையை இது வந்துட்டு நாங்கள் விட்டுருவோமா, பேசுறதுக்கு முன்னால் யோசிச்சு பேச வேண்டாமா? என்ன மருத்துவமனையில் வந்து டாக்டர் இல்லையா, டாக்டர் போடுன்னு கேளு. நானும் தான் கரடியாக கத்துனேன். பொன்னமராவதியில் 7 மருத்துவர்கள் இருக்க வேண்டும், 2 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள், ஒருவர் தான் லீவில் போய்விடுகிறார். என்னுடைய தொகுதி 6 மருத்துவர்கள், 7 மருத்துவர்கள் அங்கே இல்லை. திருமயத்திலே இல்லை, அடிமலத்திலே டாக்டரே இல்லை. நீங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள் என்று சட்டமன்றத்திலே கரடியாக கத்தினேனே, அன்றைக்கு அந்த தொகுதியிலே எங்கேயாவது மருத்துவரை நியமித்தேன் என்று இந்த மேடையில் சொல்ல முடியுமா? அந்த மேடையில் சொல்றியா? நீ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்த இந்த காலத்துல உன்னால ஒரு டாக்டரை நியமிக்க கூட யோக்கியது இல்லை, வக்கில்ல. நீ வந்து இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியில பேசுறியா? நாங்க இன்னைக்கு நேர்மையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு துறைக்கும் ஒழுங்காக அங்கே மருத்துவர்களை எல்லாம் தேர்வு செய்து நியமித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும், ஏன்னா கொரோனாவில் நீங்கள் என்னென்னவெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டீங்கிறத அந்த நாரசுபாதை சொன்னார், அதுதான் நிலைமை. எனவே அந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த கொள்ளைகளைப் போல வேறு எதுவுமே கிடையாது. அதை பற்றிலாம் இப்போ நம்ம கணக்கெடுக்க வரல, ஏன்னா இப்போவே விஜயபாஸ்கருக்கு ஏகப்பட்ட கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸுக்கெல்லாம் போனோம்னா பால்நாள் பூரா கோர்ட்டுக்கு தான் போகணும். அதனால இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், இப்போ இடி மேலே இடி வந்து அவங்க வீட்டில் வந்து ரெக்கார்ட் எடுக்கிறது பறித்து பறிமுதல் செய்ய பண்ணாமட்டது தப்பு, அதை தூக்கி வெளியே எடுத்துருக்கா, அதுக்கு நாங்கள் அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முன்வைத்து வழக்கு தொடர்கின்ற உரிமை நமக்கு உண்டு. அடுத்தது இன்னைக்கு அவங்க ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேல மக்களுக்கு நல்வாழ்வு செய்யறவங்க குட்கா கேஸ், போதைப் பொருள் கேஸ், யாரு மேல வரலாம், யாரு மேல வேணாலும் வரலாம். ஒரு மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது அந்த வழக்கு வரலாமா? அப்ப நீ அதுக்கு காசு வாங்கிட்டு செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது, வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, இங்கே ஆளுநருக்கு அது ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை விட கேவலமான மனிதன் வேறு எவன் இருக்க முடியும்? இந்த கேவலமான மனிதன் வந்து எங்களை பத்தி பேசுறியா? எங்களை பத்தி எதுவுமே தப்பா சொல்ல முடியாது, நாங்க யோக்கியமா தான் நடந்துகிட்டு இருக்கோம். யாருகிட்டையும் போய் இந்த மாதிரி குட்கா வகுத்து விட்டு காசு நீ கள்ளச்சாராய வெய்யி அல்லது குட்கா வெய்யி எனக்கு காசை கொடு அப்படி என்று சம்பாதிக்க வேண்டிய கேவலமான புத்திகள் எங்களுக்கு கிடையாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த காசுதான் நீ எத்தனை மடங்கு செலவழி வரப்போற தேர்தலில் ராஜமலை தொகுதியில் இருந்து உன்னை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு உண்டு, தலைவர் தளபதிக்கு உண்டு, தம்பி உதயாவுக்கு உண்டு, இங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கு உண்டு. சவால் எடுத்துக்குவோம். நாங்கள் 6 தொகுதியும் கான்செப்ட் பண்ணி 6 ஜெயிச்சு 100க்கு 100 புதுக்கோட்டை அப்படி என்கின்ற விஷயத்தை தான் தலைவர் தளபதி இடத்துல கொடுப்போமே தவிர அங்கே எங்கேயுமே விற்றமாட்டம் கோட்டை கவலையே படாத. நாடாளுமன்ற தேர்தலையும் 4 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை வாங்குவோம். அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை ஜெயிப்போம். மக்களை சந்திக்க எங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சிக்காரர்களை பற்றி கவலைப்படவில்லை, அவங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்கள் உங்களை உழைச்சி சம்பாதிச்சுக்கிங்கய்யா, பொழைச்சிக்கோங்க, அதுக்கு நீங்கள் களைய கால மாதிரிலாம் வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சியை அசைக்க எந்த கொம்பனாலும் முடியாது. எனவே விஜயபாஸ்கர் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எடப்பாடியை கவுக்க போற முதல் ஆளு விஜயபாஸ்கர் தான். அண்ணாமலைக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கான். எடப்பாடி பழனிசாமி கிட்டே நான் பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்கிறதுக்கு வேலுமணி தங்கமணியை வச்சுக்கிட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன், எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறேன். அதனால தயவு செஞ்சு நீங்க எந்த காரணத்துக்கு வந்து கிராமப்பட்டு அனுமதி கொடுக்க சொல்லிடாதீங்க, கொடுத்தா நான் நல்லா அசிங்கமா கோத்துக்கு போக தெரியும். அதுக்காக எடப்பாடியை பழி கொடுக்கவும் நான் தயார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவரை நீக்குவதற்கான நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இறங்கி இருக்கிற முதல் நபர் விஜயபாஸ்கர். எந்த துரோகத்துக்கு அஞ்சாதவர். எனவே அப்படிப்பட்ட துரோகிகள் நாங்கள் அல்ல. எனவே வருங்காலம் இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் சொல்லி அண்ணன் 6 சுவாதி அவர்கள் பொறுமையாக்கிறதுக்கு நன்றி, வணக்கம்.